இயேசு நல்லவர் 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 பிரைஸ் தி லார்ட் ஹalleluya நன்றி ஆண்டவரே ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த புதன்கிழமை மாலை வேளையிலே மீண்டும் நம்ம ஜெபத்தில் இணைய ஆண்டவர் நமக்கு கொடுத்த இரக்கத்திற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன் கண்களை மூடி இந்த மாலை வேளையிலும் ஆண்டவருடைய சமூகம் நம்மை இன்னும் நிரப்பி நம்மை தாங்கும்படிக்காக ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் புது கிருபைகளை புது வழிகளில் நம்மை நடத்துகிற தேவன் இந்த நாளில் நம்மை ஆனந்த தைலத்தால் தேவன் அபிஷேகம் செய்ய இருக்கிறார் கொநேரம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம் தகப்பனே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே எங்களை ஆனந்த தைலத்தினால் நீர் அபிஷேகம் செய்கிறீர் ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் எங்களுடைய ஆண்டவரே மகிமை அமர்ந்திராமல் உம்மை துதிக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களை ஆனந்த தைலத்தால் எங்களை அபிஷேகம் பண்ணி நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த புதிய நாளிலும் இந்த மாலை வேளையிலும் ஆண்டவருடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும் அதில் ஏதேனும் தோட்டம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய இனிய பிரசன்னத்தில் இணைந்திருக்கிற நாம் ஒரு பாடலை நாம் அப்படியே பாடி ஆத்துமாவிலே நம்முடைய தேவனை நாம் கீர்த்தனம் பண்ணுவோம் உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பி இருப்பேன் என்கிற இந்த பாடலை நம்முடைய ஆத்துமாவை ஒன்று சேர்ந்து பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி நாம் உயர்த்துவோமே ஹல்லேலூயா உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா உம் அன்பையே நம்பியிருப்பேன் உம்மை நம்பும் நான் பாக்கியவா உம்மையே நம்பியிருப்பேன் உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா முடிவு வரியந்த உம்மை நம்புவே உம்மை நம்புவே நான்
கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஹாலேலூயா ஹாலேலூயா. எங்களுடைய ஆத்துமாக்கள் ஆண்டவர் உம்மை மாத்திரம் தான் இளைப்பாறுதல் அடைகிறது ஆண்டவரே. உம்மை இல்லாமல் ஆண்டவரே எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் உம்மை நம்பும் போது சியோன் பர்வதத்தை போல நாங்கள் அசையாமல் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்கிறீர் ஆண்டவரே. ஹாலேலூயா. உம்மை நம்பி உம்மை அண்டிக் கொள்ளும் போது நாங்கள் எந்த விதத்திலும் அசைக்கப்படாதபடி எங்களை பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை தேடும் போது உம்மை சார்ந்து கொள்ளும் போது ஆண்டவரே எங்களை உண்மையான கண்கள் திறக்கப்படுகிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய குற்றமற்ற மனசாட்சியின் கண்கள் திறக்கப்படத்தக்கதாக, எங்களுடைய குற்றமற்ற மனசாட்சியின் கண்கள் தெளிவிக்கப்படத்தக்கதாக, ஆவியானவரே உம்மை நம்பும் போது ஆண்டவரே எங்களுடைய கண்களுக்கு நீர் கலிக்கம் போடுவதற்காக நாங்கள் அன்பை செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம். உம்முடைய அன்பை சார்ந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு என்னென்ன செய்தீர் என்பதை ஆண்டவர் நாங்கள் எங்களுடைய உள்ளமார நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நம்புகிற மனிதர்கள் ஆண்டவர் காய்ந்த ஒரு மரத்தை போல பட்டு போவதில்லை ஆண்டவரே. ஆண்டவர் உம்மை நம்பக்கூடிய மக்கள் ஆண்டவரே ஒரு ஆண்டவர் நீரோரத்தில் நடப்பட்ட மரத்தை போல அவள் நாளுக்கு நாள் ஆண்டவரே துளிர்விடக்கூடியவளாக இருக்கிறார்களே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களுடைய இல்லை எப்போதும் பச்சையாக இருக்கத்தக்கதாக எங்களை ஆசீர்வதிக்கிற உம்முடைய கிருபைகளை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் சார்ந்து கொள்ளுகிற ஆண்டவரே. உம்மை இல்லாமல் யாரிடம் செல்வோம்? அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளும் இடத்தில் இருக்கிறது ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறேன் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் திடப்படுத்துகிறேன் ஆண்டவர். பொல்லாங்கனுக்கு எதிராக இந்த உலகத்தினுடைய ஆண்டவரே பாவத்திற்கு எதிராக பலன் கொள்ளும்படி ஒவ்வொரு நாள் எங்களை செய்வதற்கு நன்றி. இந்த நாள் உம்முடைய புது பலன் தங்கட்டு ஆண்டவரே. இந்த உலகத்தின் தீமைகளுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதாக, அந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதாக தெய்வ வல்லமையில பிழைக்கக்கூடிய ஒரு தெய்வீக வல்லமை எங்களை இன்னும் ஆண்டவரே இந்த நாள்ல மாளிகை செய்யட்டும். யார் யார் வாஞ்சையோடு தேடுகிறார்களோ அவங்களுக்குள்ள ஒரு ஜெயம் விளங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே. நீங்கள் கிருபைகளுக்கு அடிமையானபடினால் பரிசுத்தமாதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் என்று சொல்லியிருக்கிறது ஆண்டவரே. அந்த பரிசுத்தமாதலை கிருபையினாலே ஆண்டவர் இந்த நாட்களை தந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ மர பர கதர போஷந்தர தர பர பர கதர தர பல கதர தரவா. பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. மானான நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவதை போல எங்களுடைய ஆத்துமாமை நோக்கி பார்க்கிறது ஆண்டவரே. எங்களுடைய ஆத்துமாமை நோக்கி பார்க்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஆண்டவரே. உம்முடைய ஜெயம் விளங்குவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வெற்றி விளங்குவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சமாதானம் விளங்குவதற்காய் நன்றி. உம்முடைய மகிமை விளங்குவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஆண்டவரே. எங்களுக்கு துணையாய் நிற்கிற தேவன், எங்களுடைய வலது பக்கத்தில் எங்களுக்கு சகாயமாய் நிற்கிற தேவன், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமானவளே, 40 நாள் மோசே அந்த சீனாய் மலையிலே ஆண்டவரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆண்டவரோடு கூட பேசி கொண்டிருந்தான். அவன் கீழே இறங்கி வரும்போது அவனுடைய முகம் பிரகாசித்தது. அவனுடைய முகத்தில் ஒரு தெய்வ மகிமை பிரகாசித்தது. தேவனுடைய வெளிச்சம் பிரகாசித்தது. மற்ற மக்கள் கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு ஒளி பிரகாசித்தது. ஆண்டவரோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்க, ஒவ்வொரு நாளும் நம்ம இடைவிடாமல் தேட, இந்த ஜப வேளைகளை மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் தேடுகிற தேவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய நாள் இதே போன்ற ஜப வேளை மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட விதங்களும் கர்த்தரை தேடுகிற தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. நாம் தேடும் போது என்ன நடக்கிறது என்றால், நம்முடைய முகம் பிரகாசிக்கிறது, நம்முடைய உள்ளம் பிரகாசிக்கிறது. நம்முடைய உள்ளத்தின் ஆழங்களில் மறைந்திருக்கக்கூடிய அந்தகார இருள்கள்
நம்மை சுற்றும் தெரியாமலே ஒவ்வொரு நாளும் சில கலக்கங்கள், வேதனைகள், சில துக்கங்கள் நம்மை தெரியாமலே சில நம்மை ஆத்துமாவை சில மேகம் போன்ற காரியங்கள் மறைத்து கொள்ளுகிறது. நமக்கு எதிர்பாராத காரியங்கள் நம்முடைய மேகம் போன்ற நம்முடைய மனங்களை மறைத்து கொள்ளுகிறது. கர்த்தரை தேடும்போது அந்த மேகமெல்லாம் விலகுகிறது, அந்த மேகமெல்லாம் விலகுகிறது, அந்த கருமேகமெல்லாம் விலகுகிறது. கர்த்தருடைய முகம் ஆமை நம்முடைய முகம் ஆண்டவர்களை பிரகாசிக்க செய்கிறார். ஹாலலூயா. கொஞ்ச நேரம் கூட உண்மையாய் ஆண்டவரை தேடுவீர்களா? ஹாலலூயா. இந்த ஜப வேளை முடிந்தாலும் கூட உங்களுடைய ஆமை ஆண்டவரை தேடக்கூடிய எண்ணம் மறைந்து விடக்கூடாது. இரவிலும் பகலும் ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை சலிப்பில்லாமல் தேட வேண்டும். ஆண்டவரை தேடக்கூடிய நேரங்களை வாஞ்சையாய் நீங்கள் எதிர்பார்க்கும் போது உங்களுடைய முகம் பிரகாசிக்கும். உங்களுடைய முகம் கர்த்தருக்குள்ளாய் பிரகாசிக்கக்கூடிய இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. உம்மை நாங்கள் அண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை போல, விக்கிரகங்கள் கடந்து போக மட்டும் எங்களுடைய ஆத்மா உம்மை அண்டிக் கொள்ளுகிறது என்று சொல்லியிருக்கதை போல ஆண்டவரே, நம்முடைய நிழல்ல நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை அண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ மர வர வர கதர தல பௌஷந்தர தர வர வர கதர தர வல கதர தரபம் பரிசுத்தம் உள்ளவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை எங்களுடைய நிறைவான நன்மை உண்டாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் எங்களுக்கு உண்டாயிருக்கிற எல்லா சுதந்திரத்துக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய நன்மைகளை நீ செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய அங்க துதிக்கிற எங்களுடைய ஆத்துமாவில் எங்களுடைய வாழ்க்கையை சுற்றும் மறைந்திருக்கக்கூடிய எல்லாவித ஆண்டவரே ஆண்டவரே அந்த கருமேகங்கள் விலகுவதற்கு நன்றி. எங்களுடைய உள்ளத்தில் நம்முடைய ஆனந்த மகிழ்ச்சி பொங்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோட
துதிக்கிறாப்பா ஆண்டவரே. நம் நெருங்கி சேருகிற அந்த எண்ணத்தோடு கூட ஆண்டவரை பற்றி கொள்ளுகிற அந்த பற்றுதலோடு கூட ஒரு சில ஜப விண்ணப்பங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தை நாம் ஜெபிப்போம். நம்முடைய தேசத்துக்கு நாம் ஜெபிப்போம். நம்முடைய தேசம் சுவிசேஷ மயமாய் மாறணும். ஆமென். ஆண்டவருடைய வல்லமையினால் தான் அது நடக்கும். ஆண்டவருடைய வல்லமை, பரிசுத்தாவியானுடைய வல்லமை வெளிப்படும் போதுதான் நம்முடைய தேசத்தில் சுவிசேஷ மயமாகும். மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆண்டவருடைய ஆவியான ஒரு அசைவாடும் போது தான் மக்கள் சுவிசேஷத்தை எடுத்துச் செல்வார்கள். ஆண்டவருடைய ஆவியான அசைவாடும் போது தான் அவன் சுவிசேஷம் எடுத்துச் செல்லப்படும் போது அந்த இடத்துல மக்களுடைய இருதயங்கள் திறக்கப்படும். அவன் ஆண்டவருடைய ஆவியான அசைவாடாவிட்டால் இவைகள் எதுவுமே நடக்காது. இவைகள் எதுவுமே நடக்காது. ஆண்டவருடைய ஆவியான அசைவாடாவிட்டால் அவன் சுவிசேஷம் எடுத்துச் செல்வதற்கு ஆட்களை தேடினால் பார்க்க முடியாது. அவன் அப்படி எடுத்துச் சென்றாலும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள். ஆண்டவருடைய ஆவியினால் தான் மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அந்த இரக்கத்தை தேவன் நமக்கு விளங்க செய்யும். நம்முடைய தேசத்தில் விளங்க செய்யும்படியா, நம்முடைய தமிழ்நாட்டில் விளங்க செய்யும்படியா, நம்முடைய இந்திய தேசத்தில் விளங்க செய்யும்படியா நம்ம பாரத்தோடு நம்ம ஜெபிப்போம். பாவ அடிமைத்தனத்தில் அடிமைப்பட்ட நம்முடைய தேசம் பல்வேறு விதமான மூட பழக்க விளக்கங்களுக்கும் பல்வேறு விதமான எண்ணங்களுக்கும் அவன் நிறைந்திருக்கிற இந்த தேசத்தில் ஆண்டவருடைய மகிமை விளங்கணும். ஹாலலூ. இன்றைக்கு மனிதனுடைய முயற்சி அல்ல, இது கர்த்தருடைய முயற்சி. சுவிசேஷம் அவன் எடுத்துச்சல் படுவதும் அவன் சுவிசேஷம் எடுத்துச் செல்லப்பட்டு மக்கள் விசுவாசிக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு இந்த உலகத்தில் யாருமே உரிமை கோர முடியாது. அது பரிசுத்தாவியனுடைய செயலாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கிருபைகள் நம்முடைய தேசத்தில் அதிகமாய் விளங்கும்படிக்காக நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். ஹாலலூயா. ஹாலலு. இரண்டு நாட்களில் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நம்முடைய தேசத்திற்கு அனுப்பினார். வேதம் சொல்லுகிறது அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அனுப்பப்படும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு நாம் இதற்காக நம்ம ஜெபிப்போம். இன்றைக்கு சுவிசேஷம் வசனத்தை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் ஆவியான மனிதர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அவர் அசைவாட வேண்டும். அசைவாடினால் மட்டும்தான் இன்னைக்கு ஆண்டவருக்கு என்று சுவிசேஷம் சொல்லக்கூடிய மனிதர்கள் எழும்புவார்கள். அடுத்த தலைமுறையில் ஆண்டவருக்கென்று எழும்பக்கூடிய தலைமுறை வாலிபர்கள், இளைஞர்கள், பிள்ளைகள் எழும்புவார்கள். அப்படி எழும்புகிற நேரத்தில் ஆண்டவர் அசைவாடி அவர்கள் பிரசங்கிக்கிற வார்த்தைகளை கேட்க வேண்டும் என சொன்னாலும், மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என சொன்னாலும் பரிசுத்த ஆவியான அசைவாட வேண்டும். இதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹாலலூயா. ஆவியானவரே மனங்கள் துதிக்கிற ஆண்டவரே, அறுப்புக்கு எஜமான் தம்முடைய ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்கிற ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே இந்த தலைமுறையிலும் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு அநேகர் எழும்பத்தக்கதாக அநேகருடைய உள்ளங்கள் கத்தாம் நீங்கள் அசைவாடுங்க, எழுப்புதல் அடையட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு பெசலேயேலை தெரிந்தெடுத்ததை போல, அகோலியாவை தெரிந்தெடுத்து அழைத்ததை போல, அசரிப்பு கூடாரத்தினுடைய விசேஷ வேலைக்கு ஆண்டவரை அவளை அழைத்ததை போல, இன்றைக்கும் ஆண்டவரை இந்த சந்ததியிலும் ஒரு கூட்ட மக்கள் உமக்கென்று அழைக்கப்பட வேண்டும். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சொல்லத்தக்கதாக, சுவிசேஷத்தை அறிவிக்க செல்லத்தக்கதாக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்களும் பெண்களும் அந்த ஒரு கூட்ட மக்கள் இங்கே தேசத்திலிருந்து எழும்ப வேண்டும், வெவ்வேறு இடங்களிலிருந்து எழுப வேண்டும், வெவ்வேறு குணங்க தகுதியிலிருந்து, வெவ்வேறு குடும்ப பின்னணிகளிலிருந்து அநேகர் எழும்ப வேண்டும். இதற்காக பரிசுத்த ஆவியானவர் அசைவாட வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம்,
துதிக்கிறோம் ஆண்டவரே. அதே போன்ற ஆண்டவரே சுவிசேஷத்தை ஆண்டவர் எடுத்து செல்லும் போது அதை விசுவாசிக்கத்தக்கதாக மக்களுடைய மனங்கள் திறக்கப்பட வேண்டாப்பா. என்னுடைய தமிழகத்தின் ஆண்டவர் இன்னும் அநேக பகுதிகளில் அநேக பட்டணங்களும் கிராமங்களும் அநேக மக்களுடைய இருதயங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவர் நம்முடைய இருதயங்கள் திறக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது நம்முடைய ஆவியினால் மாத்திரம்தான் ஆகும் ஆண்டவரே, நம்முடைய ஆவியினால் ஆகும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்படி ஆகும்போது இதற்கு நீர் மாத்திரமே மகிமையை பெற்றுக்கொள்ள பாத்திரதாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய ஆண்ட வல்லமையினாலும் உங்களுடைய அற்புத அடையாளங்களாலும் உம்முடைய வார்த்தைகளை கத்த உறுதிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே உணராத அறிவில் அம்மன் ஆண்டவரே தெரியாத மக்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமுடைய நாமத்தை பற்றிய மகிமை அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்த தம்முடைய புயத்தை ஆண்டவரே வெளியரங்கமாய் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர். இதே போன்ற சுவிசேஷத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய அது கலாச்சாரம் சார்ந்தது, நம்பிக்கைகள் சார்ந்த, அதிகாரம் ஆளுகை சார்ந்த எந்த விதங்களை தடைகள் உண்டானாலும் கத்தந்த தடைகள் எல்லாவற்றையும் மாற்றித்தரும்படிக்காக அவன் கர்த்தர் இந்த நாட்களே அவன் இது கர்த்தருடைய விரல் என்று சொல்லி அவன் அன்றைக்கு சொன்னார்கள். புதிய நாட்களே அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கிக்கும் போது இது கர்த்தருடைய விரல் என்று சொல்லி அறிந்து கொண்டார்கள். அதே போல சுவிசேஷத்துக்கு எதிராக தடைகள் வரும்போது அவன் இது கர்த்தருடைய விரல் என்று சொல்லி அவர்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக அன்றைக்கு எகிப்திலே மந்திரவாதிகள் சொன்னார்கள் இது கர்த்தருடைய விரல் என்று சொல்லி சொன்னார்கள். அதே போல அறிந்து கொள்ளத்தக்கதாக அது நிமித்தம் அவன் சுவிசேஷத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய தடைகள் மாறத்தக்கதாக கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே ஆண்டவரை நீர் இரக்கம் செய்ய வேண்டும். அப்பா பரிசுத்த ஆவியான வல்லமையாய் சுவிசேஷத்திற்காக நீங்கள் அசைவாடும் போது ஆண்டவரை உலகத்திற்கு மக்கள் ஆண்டவரே இன்றைக்கு எதிராக தடையாய் நிற்கக்கூடிய ஆண்டவர் கலாச்சாரம் சார்ந்ததாக இருக்கலாம், நம்பிக்கைகள் சார்ந்ததாக, ஆண்டவர் அதிகாரம் ஆளுகை சார்ந்ததாக எந்த விதங்கள் அந்த தடைகள் வந்தாலும் தகப்பனே அந்த தடைகள் ஆண்டு வரக்கூடிய இடங்களில் ஆண்டு கர்த்தருடைய விரலன்னு சொல்லி ஆண்டு விளங்கத்தக்கதாக தேவ ஆவியான தம்முடைய வல்லமையான செயல்களை நடப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவர் அநேக மக்கள் ஆண்டவர் மனம் திரும்பி உம்முடைய நாமத்தை உண்மையாய் தொழுது கொள்ளவும் ஆண்டவர் அதனால் உண்டாகிய தெய்வீக சமாதானத்தை தெய்வீக ஆசுவத்தை தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்கள் தேசத்தில் கர்த்தர் அசைவாடுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு மாவட்டங்களும் அசைவாடுங்க, இந்தியாவுடைய ஒவ்வொரு மாநிலங்களும் கர்த்தர் அசைவாடுங்க. எங்கள் தேசத்தில் உம்முடைய நாமம் அதிகமாய் அறியப்படணும். ஆண்டவரே எதிராய் பேசப்படக்கூடிய சூழ்நிலையின் ஆண்ட முடிவில் இது கர்த்தருடைய விரலன்னு சொல்லி அறியத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என ஜெபிக்கிறாப்பா. எங்களை நம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தொடர்ந்து இந்த செவ விளக்கு பரிசுத்தாவியினுடைய ஆளுகை எங்களோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இதுவரைக்கும் செபத்தில் இணைந்திருந்தீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிப்போம். தொடர்ந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் சங்கீதங்களை நாம் தியானித்து வருகிறோம். நீங்களும் சோர்வில்லாமல் இதில் இணைந்திருக்கிறீர்கள். இது ஒரு கடினமான காரியம் அல்ல, இது மிகவும் ஒரு சந்தோஷம். சங்கீதங்களை நீங்கள் தியானிக்கிற உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்கும். சங்கீதங்களை அப்படியே நீங்கள் வாசித்து நான் சொல்லக்கூடிய காரியங்களை அப்படி கவனித்து வரும்போது இந்த சங்கீதங்கள் உங்களுக்கு நிச்சயம் புரியும். இது உங்களுடைய ஆத்மாவுக்கு ஒரு இனிமையும் ஒரு ஆனந்தத்தையும் கொண்டு வரும். கடினமான காரியங்களை விளக்கி கூறுவதாக அல்ல, மிக எளிமையான காரியங்களை இந்த சங்கீதத்தின் வழியாக நாம் கவனித்திருப்பது நம்முடைய ஆத்மாவை ஒரு செடிக்கு எப்படி டெய்லி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி உரம் போடும்போது இந்த செடி செழிப்பாக வளருமோ அதே போல் இந்த வசனங்களை தொடர்ச்சியாக கவனிப்பது நம்ம புரிந்து கொள்வது நம்முடைய ஆத்மாவுக்கு அது ஆவிக்குரிய ஒரு எருவை போல உரம் போல நம்முடைய ஆத்மாவை அது செழிப்பாக்கக்கூடியதாக இருக்கும். கடந்த வாரத்திலே 30வது சங்கீதத்துடைய 1 முதல் 5 வசனங்களை நம்ம கவனித்தோம். இன்றைக்கு 6வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் முடிவு வரைக்கும் கவனிப்போம். 6-7 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னான். As for me, I said in my prosperity, I shall never be moved. இந்த பகுதி சங்கீதக்காரன் இந்த பகுதியில் இந்த சங்கீதத்தினுடைய 2வது பகுதியில் சங்கீதக்காரன் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நினைவு கூறுகிறான். கடந்த கால வாழ்க்கை என்ன சொன்னால் கடந்த காலத்தினுடைய செழிப்பின் வாழ்க்கையை இந்த இடத்துல நினைவு கூறுகிறான். கடந்த நாட்களிலே அதாவது சங்கீதக்காரனை உபத்திரவம் தொடுவதற்கு முன்பதான நாட்களிலே மிக சுகமாக மிக செல்வமாக வாழ்ந்து வந்திருக்கிறார். இந்த இடத்த சொல்ல என் வாழ்விலே சொன்னேன் என்று சொல்வது அவர் வாழ்ந்திருந்த காலம். இன் மை ப்ராஸ்பெரிட்டி இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் வாசிப்பது தன்னுடைய செழிப்பின் காலம், தன் தந்தாய் சுகித்து வாழ்ந்திருந்த காலம். இந்த வாழ்விலே சொன்னேன் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்விலே என்று சொல்லக்கூடிய அதனுடைய எபிரேய வார்த்தை
ஷால்வி என்று சொல்லக்கூடிய ஒரு எபிரேய வார்த்தை. அந்த எபிரேய வார்த்தை சொல்லக்கூடியது என்னென்னா, பீஸ் அண்ட் ட்ராங்குலிட்டி அரைசிங் ஃப்ரம் அன் அஃப்ளியன்ட் ப்ராஸ்பரஸ் கண்டிஷன். அதாவது மிக செழிப்பான ஒரு நிலைமை, வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் எந்த பக்கம் திரும்பினாலும் மிக செழிப்பாக இருக்கக்கூடிய நிலைமையிலால் எழும்பக்கூடிய ஒரு சமாதானம் அமைதியான சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சங்கீதக்காரன் வாழ்ந்திருக்கிறான். அந்த காலத்தில் அவன் சொல்லுகிறான், சொன்னான், நான் ஒரு காலும் அசைக்கப்படுவதில்லை, என்னை யாரும் அசைக்கப்பட முடியாது, என்னை யாரும் அசைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருந்திருக்கிறார். இதே போன்று தான் யோபுவும் தன்னுடைய செல்வ நாட்களில் அவர் சொல்லுகிறார். பாருங்கள், யோபுவின் புஸ்தகம் 29:18 வாசிக்கும் போது, என் கூட்டிலே நான் ஜீவித்து போவேன், என் நாட்களை மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்றேன். இந்த 29 யோபு தன்னுடைய செல்வ நாட்களை நினைவு கூறுகிறார். கீழே 30 வரும்போது தன்னுடைய உபத்திரவத்து நாட்களை நினைவு கூறுகிறார். இந்த இடத்துல தன்னுடைய தன்னுடைய செல்வ நாட்களை அவன் நினைவு கூறும்போது, என் கூட்டிலே நான் ஜீவித்து போவேன், ஐ ஷால் டை இன் மை நெஸ்ட். அதாவது மிக செல்வமான நாட்களில் நான் அவ்வளவு செழிப்பான காலத்தில் ஒரு சாதாரண மனிதன் அனுபவிப்பதை காண்பிலும் ஒரு மிக உயர்ந்த செல்வ நிலையை இந்த யோபுவும் என்ன செய்தார், அனுபவித்தார். அதே போன்று தான் தாவீதும், இனி எனக்கு பிரச்சனை இல்லை, எந்த விதமான தடையும் வருவதில்லை, என்னுடைய மகிழ்ச்சிக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடியவர்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு ஆசீர்வாதமான நிலைமையில் அவர் வாழ்ந்தார். சவுல்னால் இடத்திற்கு இடம் துரத்தப்பட்ட அவன் ராஜ்யத்தை பிடித்து கொண்டு யூதாவில் மேலே ராஜாவானார், இஸ்ரேவேல் மேலே ராஜாவானார், ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஸ்தானத்தை கொடுத்தார், சியோன் மலையில் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வீட்டை கட்டினார். பொதுவாக சியோன் மலை என்று சொன்னாலே இயற்கையாக பார்த்தாலே ஒரு உறுதியான இடம், அந்த இடத்துல ஒரு அழகான வீடும் அவனுக்கு, குடியிருப்பதற்கான வீடும் அவனுக்கு கட்டப்பட்டது. இப்படி எல்லாமே ஸ்டெடியான நிலைமையில் பார்க்க போது அவனுக்கு நல்ல செழிப்பான நிலைமை. இப்படிப்பட்ட நிலைமையில் தாவீது இருக்கும்போது, தான் ஒரு நாளும் அசைக்கப்பட முடியாது, இனிமேல் எனக்கு என்னை யாரும் அசைக்க முடியாது, எல்லா பிரச்சனையும் ஓய்ந்தது, இனி சமாதானமாக என்னுடைய வாழ்க்கையை நான் பார்ப்பேன் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவன் என்ன செய்யப்பட்டான், அவனுடைய இடத்துல வைக்கப்பட்டான். அப்பொழுது அவனுடைய இந்த மிகப்பெரிய செல்வ வளமானது அவனுடைய இருதயத்தில் கொஞ்சம் மேட்டிமையும் கொஞ்சம் பெருமையும், இந்த செல்வ வளமெல்லாம் ஆண்டவருடைய தயவினால் உண்டானது எங்கக்கூடிய காரியத்தை சற்று அவனை மறக்க வைத்து அவனுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஓரளவு, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய செல்வ செழிப்பு எல்லாமே தன்னை சுற்றி வெற்றியாக இருக்கும்போது அவனுக்குள்ள ஒரு சின்ன ஒரு தற்சார்பு, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னை சார்ந்து கொள்ளக்கூடிய காரியமும் பெருமையும் கொஞ்சம் நினைச்சு அப்படி மேலோங்கும். அதே போன்று எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய நேரத்தில் இவருக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் கொஞ்சம் பெருமையும் கொஞ்சம் மேலோங்கி, இனி யாரும் என்னை அசைக்க முடியாது என சொல்லக்கூடிய இடத்துல என்ன செய்தார், இருந்தார். இந்த காரியத்தை பாருங்க, யோபுவும் சொல்லலான், அவன் செல்வமாய் வாழ்ந்தான், என் கூட்டத்திலே நான் ஜீவித்து போவேன் சொல்லி அவனுடைய செல்வமான நாட்களை வாழ்ந்த சொன்னார். தாவீதும் அதே போல இங்கே, நான் இனி அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லக்கூடிய இடத்துல அவன் சொன்னான். யோபு சங்கீதக்காரன் மட்டுமல்ல, இதே போன செல்வமாய் வாழக்கூடிய தன்னுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றியாய் நடத்தக்கூடிய சமுதாயத்துள்ள எந்த ஒரு மனிதனும் இந்த வார்த்தையை சொல்ல முடியக்கூடியதாக இருக்கும். இப்படிப்பட்ட அந்த செல்வமான நிலைமை, ஒரு வெற்றியான நிலைமை, ஒரு சமாதானம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை அவளை ஒரு தவறான நம்பிக்கைக்கு நடத்தி செல்லுகிறது. யாரும் எங்களை அசைக்க முடியாது, ஒரு ஃபால்ஸ் கான்ஃபிடென்ஸ், அவங்களுடைய அந்த தற்சார்பு அல்லது அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் என்கிறது ஒரு தவறான நம்பிக்கைக்கு அவளை நடத்தி செல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த வார்த்தையை, நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லக்கூடிய வார்த்தையை தாவீது, யோபு மட்டுமல்ல, சமுதாயத்தில் எந்த ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய செல்வமாய் வெற்றியை வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனும் சொல்ல முடியும். சங்கீதம் 10:6 நாம் வாசிக்கும் போது, நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறை தோன்றும் தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். பாருங்கள், தன் இருதயத்தில் சொல்லிக்க, நான் அசைக்கப்படுதல் என்று சொல்லிக்கொள்ள, இந்த வார்த்தை எந்த ஒரு மனிதனும் வெற்றியை அனுபவிக்கக்கூடிய எந்த ஒரு உலக பிரகாரமும் மனிதனும் சொல்ல முடியும். அதே ஒரு இடத்துல சங்கீதக்காரனுடைய காரியங்களும் வெற்றியாய் மாறும்போது, நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு தற்பெருமை அவனுடைய உள்ளத்தில் அவன் மேலோங்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் ஆண்டவருடைய முகம் அவனுக்கு மறைக்கப்பட்டது, அவன் உபத்திரவத்தின் குகையிலே தள்ளப்பட்டான். இன்னும் சொல்லப்போனான்,
school of affliction அதாவது உபத்திரவத்தின் பள்ளிக்கூடத்திற்கு அவன் நடத்தப்படுகிறான் நடத்தப்பட்டு அங்கே சில பாடங்களை கற்றுக்கொண்ட பின்புதான் அவனால் சொல்ல முடிந்தது தேவனுடைய தயவு இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அந்த உபத்திரவத்தின் பாதையிலே சென்றதுக்கு அப்புறம்தான் அவன் கற்றுக்கொண்டதாக இருந்தான் அதனால தான் இந்த அடுத்த வசனத்தை சொல்லுகிறான் பாருங்கள் உம்முடைய தயவினால் என்னுடைய பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தேன் முத முகத்தை மறைத்த போதோ நான் கலங்கினவனானேன் என்று சொல்லுகிறான் பாருங்கள் நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொன்ன அவனை ஒரு தற்பெருமைக்கு நேராக அதை நடத்தி சென்றது ஒரு தவறான நம்பிக்கைக்கு அவனுடைய வெற்றியின் செழிப்பின் காரியம் அவனை நடத்தி சென்றது இந்த சூழ்நிலை தான் தம்முடைய ஊழியக்காரனை சரியாய் உணர்த்தி வைக்கப்படுவதற்கு அந்த பெருமையான நிலைமை அவனுடைய தவறான எண்ணங்கள் அந்த நிலைமையில கர்த்தருடைய முகம் அவருக்கு என்ன செய்யப்பட்டது மறைக்கப்பட்டது மறைக்கப்பட்டதுடனாக இவர் பலவிதமான உபத்திரவங்களை அவர் சந்திக்கிறார் பலவிதமான உபத்திரவங்களை சந்திப்பது கர்த்தருடைய முகம் மறைக்கப்பட்டதாக அவர் உணரக்கூடியவராக அந்த இடத்திலே தான் அவர் உணர்ந்து கொள்கிறார் ஆண்டவரை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவர் இல்லாமல் என்னுடைய செல்வம் என்னை காப்பாற்றாது என்பதை இந்த இடத்துல அவன் அறிந்து கொள்ளக்கூடியதான் வித்தவுட் ஹிம் ஹி வாஸ் நத்திங் வாட் எவர் தான் என்னவா இருந்தாலும் சரி அவர் இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லை என்பதை இந்த சங்கீதக்காரன் உணர்ந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் எங்கேனா ஆண்டவருடைய உபத்திரவத்தின் பள்ளியிலே அவன் உணர்ந்து கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான் பாருங்கள் அந்த உபத்திரவத்தின் பள்ளியிலே அவன் உணர்ந்து கொண்டபடினால்தான் அவன் சொல்ல உம்முடைய தயவினால் என் பருவத்தை திடமாய் நிற்க பண்ணி முன்ன முதல்ல சொன்னா முதல்ல என்ன சொன்ன நான் அசைக்கப்படுது அந்த செல்வமான நிலைமையில இருக்கும்போது என்ன சொன்னான்னா நான் அசைக்கப்படுதல் என்று சொல்லக்கூடிய இட ஒரு உணர்வு அவனுடைய தானாகவே அவனுடைய மாம்சத்தில் எழும்பி வந்தது ஆனால் இந்த உபத்திரவத்தின் அந்த பள்ளியிலே அவன் பாடங்களை கற்றுக்கொண்டதுக்கு அப்புறமாக அவன் சொல்ல ஆண்டவரே உம்முடைய தயவினால் தான் நான் அந்த இடத்துல நின்றேன் என்று சொல்லி என்ன செய்கிறான் சொல்லுகிறான் ஆம்பிரியமானவளே கர்த்தர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது அகஸ்டின் சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷன் எப்படியாக சொல்லுகிறார் ஆண்டவரே எங்களுடைய எங்களை நீர் உருவாக்கினீர் எங்களுடைய ஆத்துமாக்களை நீர் உருவாக்கினீர் உம்மிடத்து எங்களுடைய ஆத்துமாக்கள் உம்மிடத்தில் வந்து அடையாதது வரைக்கும் எங்களுடைய ஆத்துமா ஒரு திருப்தியற்று இழைப்பாறுதலற்று இருக்கிறதுன்னு சொல்லி அகஸ்டின் சொல்லக்கூடிய தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான் அதே போன்று சங்கீதக்காரனுடைய செல்வ நாட்களை பார்க்கும்போது இனி யாரும் அசைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில இருந்தான் ஆனால் ஆண்டவருடைய உபத்திரவத்தின் அந்த 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 பாடங்களை அவன் கற்றுக்கொண்டது பின்பு ஆண்டவர் தான் இல்லாம் ஆண்டவருடைய தயவு இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை இவர்தான் புரிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் இங்கே ஆண்டவர் தம்முடைய ஊழியனுடைய அந்த தவறான எண்ணத்தை அவர் அழகாக சரிப்படுத்தும் நிலை உண்மையாகவே அற்புதமானது இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான் உம்முடைய முகம் மறைக்கப்பட்ட போதோ நான் கலங்கினவன் ஆனேன் இனி என யாரும் அசைக்கப்பட முடியாதுன்னு சொல்லக்கூடிய எண்ணத்தில் இருந்தேன் திடீர்னு சொல்லிச்சு என்னை அறியாமலே பெருங்காற்று வீசுவதை போல கொந்தளிப்பு வருவதை போன்ற ஆண்டவருடைய முகம் மறைக்கப்பட்ட அந்த சூழ்நிலை என்னை உணர வைத்தது என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லக்கூடியவராக இருக்கிறார் இந்த இடத்துல ஆண்டவருடைய முகம் ஏன் மறைக்கப்பட்டதுன்னு சொன்னால் இந்த சங்கீதக்காரனுக்கு தனிப்பட்ட விதத்தில் ஏன் மறைக்கப்பட்டதுன்னு சொன்னால் ரெண்டு வித காரியங்களுக்காக ஒன்று இவனுடைய பெருமையை தாழ்த்த வேண்டும் இவனுடைய தற்பெருமையை தாழ்த்த வேண்டும் என்பதற்காக அவருடைய முகம் மறைக்கப்பட்டது இரண்டாவதாக தன்னுடைய ஊழியக்காரனை சரியான விதத்தில் பழக்கப்படுத்த வேண்டும் சரியான விதத்தில் அவனை நடக்குவதற்கு அவன் பழக்கப்பட வேண்டும் எல்லாமே நல்ல செழிப்பாக இருக்கிறது ப்ராஸ்பரிட்டியில் இருக்கும்போது அவன் உண்மையான லெவல் என்ன என்பதை அவனால் அறிந்து கொள்ள முடியவில்லை ஆகவே தான் அவனுடைய முகம் மறைக்கப்பட்டு அவன் உபத்திரவத்தின் பாதையில் நடத்தப்பட்ட போதுதான் சரியான வழியை அவன் உணர்ந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் ஆகவே தம்முடைய ஊழியக்காரனை பழக்கப்படுத்துவதற்காகவும் ஆண்டவருடைய முகம் மறைக்கப்படுவதுண்டு ஒரு குழந்தையை எடுத்துக்கொள்ளுங்கள் தாய் எப்போதுமே கையிலேந்தி மடியிலேந்தி இடுப்பிலேந்தி அவளை எப்போவுமே அந்த குழந்தையை சுமந்து கொண்டே இருந்தால் அந்த குழந்தை தனக்கு ஒரு கால் இருக்கிறதாக உணராது தரை ஒன்று இருக்கிறது என்பதே அது என்ன செய்யாது அது தெரியாமல் இருந்துடும் ஆனால் தனக்கு ஒரு கால் இருக்கிறது தரை ஒன்று இருக்கிறது அதில் நாமவே நடக்க பழகணும்னு சொன்னால் அந்த தாய் தன்னை இடுப்பை விட்டு இறக்கி அதை தரையிலே என்ன செய்ய வேண்டும் கிடத்த வேண்டும் தரையிலே கிடத்தினா அந்த பிள்ளைக்கு அது வசதியாக இருக்காது அது அழுதுகிட்டே இருக்கும் அம்மா தூக்கணும் அம்மாவை பார்த்தாலே அம்மா தூக்கணும் ஏந்தோன்னு தான் ஏங்கிட்டு இருக்கும் ஆனால் தன்னுடைய தாய் தன்னுடைய முகத்தை கடினப்படுத்தி கொண்டு கொஞ்ச நேரம் அதை கண்டுகிடவே கூடாது கண்டுகிடாமல் இருக்கும்போது தான் அந்த பிள்ளை ஓ எனக்கு ஒரு கால் இருக்கிறது தரையொன்று இருக்கிறது இதில் நடக்க பழகணும் எங்கக்கூடிய உணர்வுக்கு அது என்ன செய்யும் நடத்தப்படக்கூடியதாக இருக்கும் அது கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்
இல்லை தாய் சுப்பம் எப்போவுமே ஏந்திட்டு இருந்தா அந்த சுகமான வாழ்க்கையில் வச்சுருந்தா அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா இப்படி தான் அதனுடைய மனநிலைக்கு. அதே போல் ஒரு மனுஷனை, ஒரு தெய்வ மனுஷனை, ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிறவனை எப்போதுமே சுகமான இடத்துல, ஒரு ப்ராஸ்பரிட்டி எல்லாம் எதுவுமே குறைவில்லை எங்களுடைய இடத்துல வைக்கும்போது இயற்கை இந்த பாவ உலகத்தில் அவனுடைய மனசு யாருமே என்னை அசைக்க முடியாது, என்னாலே எல்லாம் கூடும், என்னால் இனி என்னால் கூடாது ஒன்றுமில்லை எங்கக்கூடிய ஒரு ஒரு தற்பெருமையும். ஈவன் ஆண்டவருடைய நம்பிக்கைக்குள்ளே இருந்தாலும் சரி, இந்த செல்வ செழிப்பு அவங்களை அப்படிப்பட்ட இடங்களை நடத்துச்சுன்னு. ஆகவே தான் ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களை, தம்முடைய தம்மை சார்ந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளை பழக்க வைப்பதற்காக தம்முடைய முகத்தை மறைத்து கொண்டதை போன்று சில கடினமான சூழ்நிலைக்கு அவர் அனுமதிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய முகம் மறைக்கப்பட்ட போது நான் கலங்கினவனானேன் என்று சொல்லுகிறான். உண்மையாகவே வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலையில் போனவர்கள் இதை உணர்வார்கள். கலங்கரம் என்பது ஆண்டவருடைய முகம் மறைக்கப்பட்டதை போன்று இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய கலக்கம் என்பது எப்படி இருக்கும் என்பதை வாழ்க்கையின் உண்மையான இடங்களில் கடந்து செல்வர்கள் அதை அறிவார்கள். அந்த கலங்கினவனான சொல்ல வார்த்தை மிக ஒரு அழுத்தம் நிறைந்த ஒரு வார்த்தை. அந்த கலக்கம் ஆத்துமாவிலே கலக்கம் உண்டாகும் போது ஆத்துமாவில் இருக்க ஆறுதல்கள் வற்றி போகக்கூடியதாக இருக்கும். வானத்தை பார்த்தால் வானத்தில் இருக்க நட்சத்திரங்கள் பிரகாசிக்கும், சந்திர சூரியன் பிரகாசிக்கும், இதெல்லாம் அவங்களுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்காது. வக்குத்தத்தங்களை படிப்பார்கள், வக்குத்தத்தங்கள் இனிப்பாய் தெரியாது, வக்குத்தத்தங்களை படித்தால் அது இனிமையாய் தெரியாது. பிரமாணங்களை பார்ப்பார்கள், பிரமாணங்களின் ஜீவன் இருக்கதை போல் அந்த கலக்கத்தினர்கள் உணர முடியாது. ஒரு மேகம் வெளிச்சத்தை எப்படி மறைக்கிறதோ அதே போல் அந்த கலக்கம் வரக்கூடிய நேரங்களில் ஆத்துமாவில் இருக்கக்கூடிய பிரகாசம் மறைக்கப்படும். ஆத்துமாவிலே சந்தேகங்கள் எழும்பும், பயங்கள் பயங்கள் ஒரு நீரோடை போல, ஒரு ஆற்று வெள்ளம் போல ஆத்துமாவிலே புரண்டோடக்கூடியதாக இருக்கும். ஆத்துமாவிலே பயங்கரங்கள் அதிகமாகும், வேதனைகள் பெருகும், ஆத்துமா உபத்திரவத்துக்குள்ளாகும். இளைப்பாறலாம் சொன்னாலும் இளைப்பாற முடியாது, சாப்பிடலாம் சொன்னாலும் சாப்பாடு போக முடியும். இதுதான் ஒரு கலக்கத்தினுடைய காரியங்கள். இது அநேகமாக இந்த கோவிட் நாட்களில் அநேக ஆத்துமாக்கள் வந்திருக்கிறார்கள். இந்த கோவிட் நாட்கள் கூட நானும் கூட அதை வெளியே இருக்கிற மரங்களை பார்த்து அதை எனக்கு சந்தோஷமாய் பார்க்க முடியவில்லை. உண்மையாகவே கலக்கங்கள் நேரம் ஒரு ஆத்துமாவிலே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அதனால்தான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய முகத்தை மறைத்த போதோ நான் கலங்கினவனானேன். என்னை யாரும் அசைப்பதில்லை, அசைக்கப்பட முடியாதுன்னு சொல்லி ஒரு வரக்கூடிய ஆபத்தை குறித்து ஒரு எந்த ஒரு பயம் இல்லாமல் இருந்த அவனுக்கு திடீர்னு சொல்லி ஒரு கலக்கங்கள் அவனுடைய ஆத்துமாவை அவன் சூழ்ந்து கொள்ளக்கூடாது. இப்படி கலக்கம் வரும்போது மனிதன் ஒரு வாடிய புஷ்பம் போல, ஒரு வாடிய பூ போல அவன் மாற்றப்படக்கூடியவனாக இருக்கிறான். புலம்பல் புஸ்தகம் இறைமை எப்படி சொல்லுகிறான், புலம்பல் 5:15 எங்கள் இருதயத்தின் கலிகூறுதல் ஒளிந்து போயிற்று, எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிற்று. இடத்துல புலம்பல்ல இறைமையா புலம்புகிறான், எங்களுடைய சந்தோஷம் துக்கமாய் மாறிச்சு. தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டதை போன்று அங்கே ஜபம் கேட்கப்படவில்லை, ஜபத்துக்கு உடனே பதில் வரவில்லை. ஒரு உபத்திரம் வருகிறது உடனே ஜபிக்க சொல்லுங்க, அந்த பதில் வரவில்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலைமை வரும்போது ஆத்துமா கலக்கத்திற்குள்ளாகும். இதை எளிமையாக சொல்லுகிறதை போல எங்களுடைய சந்தோஷம் துக்கமாய் மாறிச்சு. அதே போன்று தான் சங்கீதக்காரனுக்கும் நிலைமை வந்தது. உடனடியாக இவன் என்ன செய்கிறான் நினைச்சனால், இந்த உபத்திரவத்தின் இடத்துல தான் எல்லாமே கர்த்தர், எல்லாமே அவருடைய தயவு தான் என்று சொல்லி அவருடைய அந்த கிருபை அவர் உணர்ந்து ஆரம்பிக்க, கர்த்தர் இல்லாமல் நம்ம வாழ்க்கை ஒன்றுமே இல்லை, கர்த்தர் இல்லாமல் செல்வம் அல்ல, கர்த்தர் தான் நம்முடைய வாழ்க்கையின் ஜீவன் என்று சொல்லி உணர்கிறார். உணர்ந்ததுனாலே தொடர்ந்து ஊக்கமாய் ஜெபிக்கிறார். 8:10 வரைக்கும் அவர் ஊக்கமாய் அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அதை வாசிக்கலாம். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு, புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ, கத்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும், கத்தாவே நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி கத்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கத்தரை நோக்கி கெஞ்சினேன். கத்தரை நோக்கி கெஞ்சினேன். இந்த 8-10 வரைக்கும் இந்த மூன்று வசனங்களையும் சங்கீதக்காரன் தேவன்தான் எல்லாம்னு சொல்லி அறிந்து கொண்ட அவன் ஊக்கத்தோடு ஜெபிக்கிறான். 8:10 வாசிக்கும் போது, நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு. இங்கே ஒரு ஒரு மரண சூழ்நிலையை விவரிக்கக்கூடியவராக இருக்கிறார்.
தன்னுடைய ஆத்மா ஒரு மரணமடைய கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. இந்த நேரத்தில் இவனுடைய விண்ணப்பம், ஆண்டவர் என்னை மரணத்திலிருந்து காத்துக்கொள்ள வேண்டும், ஆண்டவர் எனக்கு மரணத்திலிருந்து காத்துக்கொள்ள வேண்டும். அதுக்காக இந்த இடத்துல ஊக்கமாக ஜெபிக்கிறான். இந்த இடத்துல தாவீது ஜெபிக்கக்கூடிய இந்த ஜெபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாக்கோபு அந்த யாப்போக்கேன்னு சொல்லக்கூடிய நதிக்கரையில் எப்படி போராடி ஜெபித்தானோ அதே போல இவனுடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான இடத்துல இருக்கிறது, இங்கே போராடி ஜெபிக்கிறான். ஆண்டவரை பார்த்து கேட்கிறேன், இரத்தத்தால் நமக்கு என்ன லாபம் உண்டு? என்னுடைய நாட்கள் குறுகி போய் இப்பொழுதே மரணம் சம்பவிக்குமானால் அதனால் ஒரு லாபமும் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி தன்னுடைய மரணத்தில் தன்னை குணமாக்க வேண்டும், மரணத்திலும் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல ஊக்கமாய் அவர் ஜெபிக்கிறார். இந்த அவர் ஜெபிக்கிறார், தன்னை மரணத்திலிருந்து ஏன் தேவன் இப்பொழுது காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்னா, மீண்டும் நான் ஒரு சுகமான வாழ்க்கை வாழணும், மீண்டும் என்னுடைய ஒரு செல்வ செழிப்பான நாட்களை பார்க்கணும், இதெல்லாம் அவருடைய நோக்கங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் கேட்கிறாரு, ஆண்டவரே நான் குழியில் இறங்கையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமா? இப்போ இவர் ஜபிக்கிற, ஆண்டவரே என்னை இந்த ஆபத்தான சூழ்நிலையை விடுவிக்க வேண்டும், என்னை மரணத்திலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும். எதற்கு என்று சொன்னால், மீண்டும் ஒரு உலக பிரகாரமான வாழ்க்கை அனுபவிப்பதற்கல்ல, உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று வாழணும், உம்முடைய துதியை நான் சொல்லணும். நான் மறித்து போனால் உண்மை நான் துதிக்க முடியாது, உடனடியாக பாதாளத்தில் இருந்து உண்மை நான் துதிக்க முடியாது. ஆகவே என்னை மரணத்திலிருந்து நீ இரணச்சையும் காப்பாற்ற வேண்டும். அதனுடைய ஏன் காப்பாற்ற வேண்டும், அதனால் என்ன என்னை காப்பாற்றுவது, நான் என்ன பிரதிபலன்னு சொன்னால், நான் உம்முடைய மகிமைக்காக வாழ்வேன், உம்முடைய துதியை சொல்லக்கூடியவனாக இருப்பேன் என்ன சொல்லி தான் இந்த இடத்தை ஜெபிக்கிறான். இந்த இடத்தை தாவீது பயந்தது, மரணம் வந்த வருமானால் ஆண்டவரை துதிப்பதற்கு தடை ஏற்படுமே என்று சொல்லக்கூடிய ஒரே கவலையினால தான் இந்த இடத்துல அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். என்னை மரணத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கக்கூடியவராக இருக்கிறான். அநேக தேவனுடைய பிள்ளைகள் கூட தங்களுடைய இஷ்டம் போல வாழ்வார்கள், திடீர்னு ஒரு ஆபத்து மரணம் போன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்ய ஆரம்பிப்பார்கள். கர்த்தாவே இந்த இடத்துல இருந்து என்னை காப்பாற்றுவீரனால் இதுவரைக்கும் என்னுடைய சுய லாபத்திற்கென்று வாழ்ந்தேன், ஆனால் என்னைக்கு ஒரு ஜீவனை கொடுத்தால் உம்முடைய நாமத்திற்காய் வாழ்வேன், உம்முடைய சத்தியத்தை சொல்லுவதற்கு வாழ்வேன், உம்மை துதிப்பதற்கு வாழ்வேன், உம்மை ஜெபிப்பதற்கென்று வாழ்வேன். எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இப்படி கூப்பிட்டு வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். அதே போல ஒரு சங்கீத காரணம் ஒரு மரணம் வரக்கூடிய ஒரு ஆபத்தான இடத்துல வந்தபோதும் அவன் சொல்ற, ஆண்டவரே நான் இப்பொழுது மரணம் அடைந்து போனால் எந்த விதமான லாபமும் இல்லையே, ஆனால் என்னை நீ காப்பாற்றுவீரானால் அதான் லாபம் என்னென்ன, நான் உம்மை துதிப்பேன், உம்முடைய நாமத்தை சொல்லுவேன், உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக வாழ்வேன் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் செபிக்கக்கூடியவனாக இருக்கிறான். பிலிப்பியர்களின் நிருபம் 2:17, அது மட்டுமல்ல 1:21-24 அந்த பகுதிகளையும் பார்க்கும்போது பவுலும் தன்னுடைய மரணத்தை பற்றி இப்படி சொல்லுகிறான். தனக்கு ஒரடியாக மரணம் வருமோன்னு சொல்லி அவன் எதிர்பார்க்க சூழ்நிலை, தான் மரணத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும். ஏன்னு சொன்னால் நான் சுவிசேஷத்தை சொல்ல முடியும், அநேக மக்களுக்கு பிரயோஜனம், கர்த்தரை பற்றி சொல்லி அவளை திடப்படுத்தி பிரயோஜனமாய் வாழ முடியும். ஆனால் இந்த இடத்துல சங்கீதக்காரன் மரணத்தை பற்றி கொஞ்சம் கலக்கம் அடையக்கூடியவனாக இருக்கிறான். நான் பவுலை பொறுத்த அளவில் மரணம் வந்தாலும் அந்த சந்தோஷம்தான், ஏன் சொன்னால் நான் கர்த்தரோடு குடியிருப்பேன்னு சொல்லி புதிய ஏற்பாடு இந்த இடத்துலேருந்து நம்மை மரணம் என்பது கொஞ்சம் உயரமான இடத்துல வைத்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் நம் உயிரோடு இருப்பது, ஆபத்திலிருந்து நீங்கலாகுவது என்பது அதனால் ஒரு லாபம் உண்டு. என்னவென்று சொன்னால் அது கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக இருக்க வேண்டும். உண்மையாகவே எந்த தேவனுடைய பிள்ளையாவது இப்படிப்பட்ட ஒரு மரணத்தருவால் நீங்கள் மீட்கப்பட்டால் மீண்டும் உங்களுக்கென்று நீங்கள் வாழக்கூடாது, கர்த்தரின் மகிமைக்கென்று உங்களுக்கு மீதியமாய் தேவன் கொடுத்த நாட்களுக்காய் வாழ வேண்டும். இந்த இடத்துல ஒரு பொருத்தனையோடு தன்னுடைய அந்த ஆபத்திலிருந்து தேவன் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். உண்மையாகவே ஜபம் ஜெயம் பெற்றது, ஜபம் ஜெயம் பெற்றது என்பதை கடைசி 2 வசனங்கள் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. கடைசி வசனங்களை வாசிப்போம், 11-12. என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். இந்த 11-12 வசனங்கள் இந்த 8-10 வசனங்களை ஊக்கமாக ஜெபிக்கிறான். யாக்கோபு எப்படி போராடி ஜெபித்தான் அப்படியே ஜெபிக்கிறான். அன்றைக்கு யாக்கோபு போராடி ஜெபித்த போது ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். அதே போன்று இந்த சங்கீதக்காரனும் போராடி தன்னுடைய மரணத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தோடு பொருத்தனையோடு ஜெபிக்கிறான். அந்த ஜெபம் ஜெயம் பெற்றது என்பதை 11-12 வசனங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கு. இன்றைக்கும் கூட தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் எந்த சூழ்நிலையும் போராடி நீங்கள் ஜெபிக்கும் போது ஜெபம் ஜெயம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்படி சொல்லப்படுற ப்ரேயர் வில் சக்சீட்
where all else fail. உலகத்தில் எந்த காரியங்கள் கைவிட்டு போனாலும் ஜபம் என்பது எப்போதும் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கிறது. மருத்துவர்கள் கைவிடலாம், வாக்கு கொடுத்தவர்கள் கைவிடலாம், சூழ்நிலைகள் நழுவி போகலாம், வாய்ப்புகள் மாறி போகலாம், இப்படி எந்த காரியங்கள் தோற்று போனாலும் ஜபம் என்பது எப்போதும் ஜெயிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த சங்கீதத்திலிருந்து இந்த பகுதியிலிருந்து ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் எதை விட்டு போனாலும் நீங்கள் தனித்திருந்து ஜெபிப்பதை கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஆத்மா மரணத்துக்கு நேராய் போய்கொண்டிருந்தாலும் கூட ஜெபிப்பது கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய சூழ்நிலை உரைங்கள், நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்க என்பதை உணர்ந்து அண்டோ இனிமேல் நான் எப்படி இருக்க போகிறேன் என்பதை அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் வெற்றியை தருவார். சங்கீதக்காரன் தன்னுடைய செல்வ செழிப்பு நாட்கள் அந்த இனி யாரும் என்னை அசைக்க முடியாது, எங்கக்கூடிய இடத்துலேருந்து அதை உணர்ந்து ஆண்டவரே இப்படிப்பட்ட இடத்துலேருந்து ஆனால் உண்மை இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிற ஆண்டவரே, ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை என்னை ரட்சியும், இனிமேல் நான் உமக்கென்று வாழ்வேன் சொல்லி இப்படி பாருங்க அழகாய் தன்னுடைய சூழ்நிலையை சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் வெற்றியை கொடுத்தாரலையே, அதே போல் நீங்களும் ஜெபிக்கும் போது கர்த்தர் வெற்றியை கொடுக்கக்கூடியவராக. சங்கீதக்காரனுடைய ஜபத்திற்கு தேவன் பதில் கொடுத்தார் என்பது தான் 11-12 வசனங்கள் சொல்லுகிறது. என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். யூ ஹாவ் டேர்ன்டு ஃபார் மீ மை மார்னிங் இன் டு டான்சிங். என்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கலக்கம் நிறைந்த ஒரு சூழ்நிலை, ஒரு கடினமான சூழ்நிலை, மரணத்திற்கு இழுத்து செல்லுகிறதை போன்ற ஒரு சூழ்நிலை இருந்த அந்த சூழ்நிலை 11-12 வசனத்தில் வரும்போது திடீர்னு அது மாறுகிறதை பார்க்கலாம். இந்த ஒரு திடீர் திருப்பத்தை பார்க்கும், ஒரு திடீர் மாற்றத்தை பார்க்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கை டஞ்சன் அந்த சிறைச்சாலை குழிக்குள்ள இருண்ட குழிக்குள்ள இருந்தது. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவன் எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு ஒரு நாள் அந்த சிறைச்சாலை அரண்மனையாய் மாறிச்சு. எவ்வளோ ஒரு திடீர் திருப்பம் இல்லையா? மொர்தகாய் 2 வஸ்திரம் புலம்பலை சாம்பலை போட்டுக்கொண்டு புலம்பலை போட்டுக்கொண்டு புழுதியில் புரண்டு அழுத நாட்கள் அநேகம். ஆனால் திடீர்னு ஒரு நாள் அந்த மொர்தகாயனுடைய சூழ்நிலை ஆச்சரியமாய் மாறினது. அவன் ராஜா அவன் கேட்டில் கூட நிற்பதற்கு தகுதி இல்லாத மொர்தகாய் ராஜாவுடைய ஸ்தானத்தில் கிட்ட போய் நின்று பேசக்கூடிய இடத்துக்கு மொர்தகாயனுடைய நிலைமை மாறினது. அதே போன்று சங்கீதக்காரனுடைய இந்த நிலைமையும் என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணிரு. அவனுடைய நிலைமையில் ஒரு திடீர் ஒரு மாற்றம் வருகிறதை பார்க்க முடியும். அவனுடைய இது அவனுடைய ஊக்கமான ஜபத்திற்கு பதில், ஊக்கமான உண்மையான ஜபத்திற்கு பதில். எப்போதுமே நினைத்து கொள்ளுங்கள், நம்முடைய ஊக்கமான ஜபம், உண்மையான ஜபம், ஆண்டவரோடு ஒப்புரவாகி நம்முடைய குறைகளை உணர்ந்து ஆண்டவரோடு ஜெபிக்கக்கூடிய ஜபம் எப்போதுமே ஜெயம் பெறக்கூடியதாக இருக்கும். நம்ம ஆண்டவரோடு கூட உண்மையோடு கூட ஒப்பு கொடுத்து இப்படி ஜெபிக்க பழகும்போது தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவதில் உண்மை உள்ளவர். இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் உண்மை உள்ளவர். த லார்ட் இஸ் ஃபெய்த்ஃபுல் இன் சேஞ்சிங் அவர் சர்க்கம்ஸ்டான்சஸ். நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவதில் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவதில் தேவன் உண்மை உள்ளவர். அவருடைய சத்தியத்தை அறிந்து அவருடைய பாதையிலே நம்முடைய காலடி எடுத்து வைப்பதற்கு, நம்முடைய தவறான வழிகள் சிலவில் நம்முடைய சருக்களுக்கு நடத்தின வழிகளை சரியாய் உணர்ந்து ஆண்டவரே இந்த காரியங்களால் தான் எனக்கு சருக்கள் வந்தது, அப்பா இனி இந்த காரியம் உமால் முள்ள நிற்கும் போது எனக்கு ஆண்டவரே இந்த சத்தியத்தை நிற்கும் போது தான் எனக்கு வாழ்வு இருக்குன்னு சொல்லி அவருடைய சத்தியத்தை சரியாய் உணர்ந்து அவருடைய சமத்தில் அறிக்கையிட்டு ஒப்புரவாக்கி ஜெபிக்கும் போது நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்ல என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணி. இந்த புலம்பல் என்பது பீட்டிங் த பிரஸ்ட்ன்னு சொல்லலாம், அதாவது மார்பிலை அடித்து கொள்வது. கடுமையான ஒரு துக்கம் வரும்போது தங்களுக்கு நெருங்கின ஒருத்தர் இழக்கு திடீர்னு சொல்லி இழக்கும் போது என்ன செய்வார்கள் தெரியுமா? மார்பிலே அடித்துக் கொள்வார்கள். இதத்துல புலம்பல் என்பது அப்படிப்பட்ட ஒரு காரியம், ஏதோ சின்ன சின்ன விஷயத்துக்கு அல்ல, மார்பிலே அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு புலம்பல். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாறப்பட. ஆனந்த களிப்பன டான்சிங் பாருங்க, ஒரு சந்தோஷமான ஒரு காரியத்தை பார்த்தாச்சு பெற்றுக்கொண்டோடனே கை கால்கள் தரையில் நிற்காது. அதே போன்று ஒரு அவனுடைய புலம்பல் மார்பிலே அடிக்கக்கூடிய புலம்பலை சந்தோஷமாய் களிப்பாய் நடனம் பண்ணக்கூடிய இடத்திற்கு மாற்றினார். எரேமியா தீர்க்கதரிசி இதை தான் சொல்லுகிறார். எரேமியா 31:13 வாசிக்கும் போது வாசிங்கள். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோர் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் சொல்றார். அதே போன்று சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் உண்டான இந்த புலம்பலை மாற்றினார். அது மட்டுமல்ல இந்த இடத்துல சொல்லுகிறார், என்னுடைய இரட்டை களைந்து போட்டு
மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினேன் சொல்கிறார். பாருங்க, என்னுடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணேன், என் ரிட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என் இடை கட்டினேன். யூ ஹாவ் லூஸ்ட் மை சாக் கிளாத் அண்ட் கிளாத்தட் மீ வித் கிளாட்னஸ். இந்த சொல்லுகிறார், இரட்டை களைந்து போட்டுன்னு சொன்னால், பொதுவாக யூதர்கள் துக்கம் வரும்போது ஒரு சாக்கு பையை போன்ற ஒரு முரட்டு ஆடையை தங்களுக்கு மேலாக என்ன செய்வார்களாம், போட்டுக்கொள்வார்களாம், அதான் ரெட்டு சாக் கிளாத்னு சொல்லுவாங்க. நிறுத்த சொல்ல, புலம்பலின் அடையாளமாகி அந்த துக்க வஸ்திரத்தை மாற்றி போட்டு மகிழ்ச்சியின் ஆடையை எனக்கு உடுத்தினீர். பாருங்கள், துக்கத்தின் ஆடையை எடுத்துவிட்டு எனக்கு மகிழ்ச்சியின் ஆடையை உடுத்தினீர். ஒரு ஆடையை அவர் எடுத்து விட்டுட்டு இன்னொரு ஆடையை அவர் கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர் இல்லையா? அவர் அல்லேலூயா சொல்லுவீங்களா? நான் இப்படி நான் பார்க்கிறேன், ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறாங்க, தேவன் வந்து சந்திக்கிறாங்க. தேவனை வந்து சந்திக்கும் போது இவங்க உடுத்தியிருந்த ஆடை என்ன தெரியுமா? அத்தி இலையிலான ஒரு ஆடை, ஒரு அரைகுறையான ஆடை. பாருங்கள், அவங்களை மூடுவதற்கு போதுமல்லாத ஒரு ஆடை. இப்படிப்பட்ட ஒரு ஆடையோடு தான் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த ஆடையை கலந்தி போட்டு தோல் உடைகளை என்ன செய்ய உடுத்துகிறார். சங்கீத காரணம், துக்கத்தின் ஆடையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கிறார். ஆனால் ஆண்டவர் அந்த துக்கத்தின் ஆடையை மாற்றி போட்டு மகிழ்ச்சியின் ஆடையினால் என்ன செய்கிறார், உடுத்துகிறார். பாருங்க, ஒரு ஆடையை மாற்றிவிட்டு இன்னொரு ஆடையை உடுத்துகிறார். இந்த ஒப்புமையை பவுல் ஒரு அழகாய் ஒரு இடத்துல சொல்லுகிறார். எபேசியர்களின் நிருபம் 4:22-24 வசனங்களை வாசிக்கும் போது ஒரு அழகான ஒரு காரியத்தை அந்த இடத்துல பார்க்க முடியும். வாசியுங்கள். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல ஒரு காரியம் சொல்லப்பட, பழைய மனுஷனை களைந்து போட்டு புது மனுஷனை தரித்து கொள்ளுங்கள், உடுத்தி கொள்ளுங்கள் சொல்றார். அப்படின்னா பழைய மனுஷனை இச்சைகளாலே கெட்ட போகிற ஒரு பழைய மனுஷனை ஆடையை போல நம்ம அணிஞ்சிருக்கிறோம். அந்த ஆடை என்ன எடுத்து தூர வெளியே எரிஞ்சு விட்டுட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தம் தேவன் உண்டாருக்க அந்த புது மனுஷன் செல்லக்கூடிய ஆடையை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், இதையும் தேவன் நமக்கு தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய துக்கத்தின் ஆடையை மாற்றி மகிழ்ச்சியின் ஆடையை கொடுக்கிற தேவன் மட்டுமல்ல, கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நம்முடைய பழைய மனுஷன் என்று சொல்லக்கூடிய பழைய சுவாபம்னு சொல்லக்கூடிய ஆடையை மாற்றி புது மனுஷன் கிறிஸ்துவின் சாயலாய் உருவாக்கப்பட்ட அந்த புது மனுஷனுடைய புது ஆடையையும் தேவன் நமக்கு உடுத்து வைக்கக்கூடியவராக இருக்கிறார். கிறிஸ்துவின் சமூகத்தில் நீங்கள் உண்மையாய் அவரை வந்து நீங்கள் பற்றி கொள்ளும்போது இந்த புது ஆடையினாலும் நம்ம அலங்கரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆடையினால, புது ஆடையினால அலங்கரிக்கிற தேவன். இதனால இந்த இடத்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பாருங்கள், என்னுடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணி துக்கத்தின் ஆடையை எடுத்துவிட்டு மகிழ்ச்சியின் உடையை எனக்கு கொடுத்தீங்க. இதனால இந்த இடத்த சொல்ல, என் ஆத்துமா அமர்ந்திராமல் உமை கீர்த்தனம் பண்ணும். என்னுடைய ஆத்துமா அமர்ந்திராமல், இந்த இடத்த என் மகிமை அமர்ந்திராமல், இந்த சொல்லுங்க, மை க்ளோரி மே சிங் யுவர் ப்ரைஸ் ஆர் நாட் சைலன்ட் சொல்லுங்க. என் மகிமை அமர்ந்திராமல், இந்த இடத்துல மகிமை என்பதை எதை சொல்லுகிறான்னா, அவருடைய ஆத்துமாவை சொல்லுகிறான். ஆத்துமாவை தான் இந்த மகிமை என சொல்லுகிறான். அதாவது அழிவுக்கு ஏதுவான ஆத்துமா, சுய பெருமை கொண்ட ஆத்துமா. இந்த ஆத்துமாவை ஆண்டவர் சரிப்படுத்தி புதிதாக்கி இப்பொழுது ஆத்துமாவை ஒரு மகிமையுள்ள ஒரு ஆத்துமாவை வச்சிருக்கிறார். அதனால தான் சொல்றாரு, என் மகிமை அமர்ந்திராமல் உமை கீர்த்தனம் பண்ணும். என்னுடைய இரட்டை களைந்து போட்டீங்க, என் புலம்பலை ஆழ்ந்த கழிப்பாய் மாறப்பினீங்க. ஆனால் என் ஆத்துமா உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும். கீழே சொல்ல, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நான் எந்தெந்தைக்கும் துதிப்பேன், உம்முடைய நாமத்தை நான் மறக்க மாட்டேன். என்னை ஆழிவிலிருந்து நீ மீட்டெடுத்தீங்களே, நான் பொருத்தனை பண்ணி நான் ஜெபம் பண்ணேனே, என்னுடைய நாமத்தை துதிப்பேன்னு சொல்லி அதுக்காக ஜீவனை தாளும் சொன்னீங்களே, அதை மறக்கவே மாட்டேன், உம்மை எந்தெந்தேக்கும் துதிப்பேன்னு சொல்கிறாரு. இந்த இடத்த சொல்லுகிறாரு, மை க்ளோரி மே சிங் யுவர் ப்ரைஸ் அண்ட் நாட் சைலன்ட். என்னுடைய ஆத்துமா இனிமேல் அமைதியாயிராது, உம்முடைய நாமத்தை துதிக்கும். இதை ஒரு தேவனுடைய மனுஷன் எப்படியே மூலத்தினை எப்படி கொஞ்சம் மாற்றி எழுதுகிறார், ஸோ தேட் மை சோல் ஷால் சிங் யுவர் ப்ரைஸ் அண்ட் நாட் வீப். இனிமேல் என்னுடைய ஆத்துமா அழுது கொண்டுராது, மாறாக உம்மை துதித்து கொண்டே இருக்கும். நம்ம இதன்படி எடுத்துக்கொள் பாருங்க, என் ஆத்துமா அமைதியாயிராது, அமர்ந்திராமல் உம்முடைய நாமத்தை துதிக்கும்னு சொல்கிறார்ல. அப்போ அமைதியாக இருக்கிறவங்க அழுதுட்டு இருப்பாங்க, கவலைப்பட்டு கொண்டு இருப்பாங்க, துக்கப்பட்டு கொண்டு இருப்பாங்க. அதுதான் சங்கீதக்காரர் இன்னும் அழுத்தமாக சொல்கிறாரு, இனிமேல் நான் அழுது கொண்டு இருக்க மாட்டேன், மாறாக உம்முடைய நாமத்தை சந்தோஷமாய் துதித்து கொண்டே இருப்பேன், உம்முடைய நாமத்தை நான் சந்தோஷமாய் துதித்து கொண்டே இருப்பேன்.
எரேமியா 31வது அத தான் சொல்ல இனிமேல் நீ அழுது கொண்டே இராய் உன்னுடைய துக்கத்தை மாற்றியவ சந்தோஷப்படுத்தினபடினாலே நீ அழுது கொண்டே இராய் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான் பாருங்க ஆண்டவர் அவருடைய ஜபத்தை கேட்டார் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார் அவருடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றினார் யோவான் 16:20 ஆண்டவராக இயேசு சொல்றார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் எரேமியா புலம்பல்ல 5வது அதிகாரத்தில் நம்ம வாசித்த ஒரு வசனத்தில் 5:15 வாசித்தோம் எங்கள் சந்தோஷமெல்லாம் துக்கமாய் மாறிட்டுன்னு சொல்லிடு அது நேர் எதிராய் கடைசி இடத்துக்கு வரும்போது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஒரு காலத்தில் நம்ம புலம்பும் போது நம்முடைய சந்தோஷம் புலம்பலாய் மாறியிருக்கலாம் சந்தோஷம் துக்கமாய் மாறியிருக்கலாம் அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நேர் எதிராய் மாற்ற கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கிறிஸ்து இயேசு சொன்னார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படிப்பட்ட விதங்களை கர்த்தர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் பாருங்கள் இந்த இப்போ இந்த ஒரு உணர்வோடு கூட மீண்டும் இந்த சங்கீதத்தை முதல்ந்து வாசித்து பாருங்கள் இந்த சங்கீதம் உங்களுக்கு அதிகமாய் புரியக்கூடியதாக இருக்கும் ஏன் சங்கீதக்காரன் முதல் வசனம் என் கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் என்னை கைதூக்கி எடுத்தபடியால் உம்மை போற்றுவேன் சொல்லுகிறார் இல்லையா கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிட்டு என்னை குணமாக்கினேன்னு சொல்லி 1-2 வசனங்கள்லாம் எவ்வளோ ஊக்கத்தோடு பாடுகிறார் பாருங்கள் மீண்டும் இந்த சங்கீதம் முதல்ல இந்த உணர்வோடு இந்த அறிவோடு கூட திரும்பவும் வாசிச்சு பாருங்கள் இந்த சங்கீதம் இன்னும் உங்களுக்கு விலையேறப்பட்டதாக இருக்கும் இந்த உணர்வோடு சங்கீதத்தை வாசி தியானிச்சு இதே போன்று நீங்களும் ஆண்டவரோடு கூட உறவை வைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய நெருக்கடியான கத்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள் குறைகளை அறிக்கையிடுங்கள் பிரச்சனையான நேரங்களை ஊக்கத்தோடு ஜெபியுங்கள் கத்த துக்கத்தை மாற்றி சந்தோஷமாக்கி சஞ்சல் நீங்கள் நம்மை சந்தோஷப்படுத்தி நம்முடைய சூழ்நிலைகள் திடீர்னு ஒரு நாள் அழகாய் மாறத்தக்கத்தில் கத்த நம்மை கொண்டு வந்து நிறுத்தக்கூடியவராக இருப்பார் எங்களை மூடி நம்ம ஜெபிப்போமா ஹாலலூயா ஹாலலூயா ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை நான் சார்ந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே கத்தரை நோக்கி சொல்லும் ஒரு நாளும் நமக்கு வசதிகள் வரலாம் வாய்ப்புகள் வரலாம் வெற்றிகள் வரலாம் நம்மை சுற்றி எல்லாமே நன்மையாக இருக்கிறதை போல இனிமேல் என் வாழ்க்கையில் குறைவே வரப்போவது இல்லைன்னு சொல்லி நினைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் ஒரு நாள் நம்முடைய செல்வத்தை சார்ந்திடக்கூடாது நம்முடைய ஆத்மாவைகள் மேலே பின்மாதி போயிடக்கூடாது இவைகளெல்லாம் ஒன்றுமில்லை சங்கீதக்காரன் சொல்லுங்க இப்படி தான் என் நிலைமை இருந்தது ஆனால் திடீர்னு சொன்னால் கர்த்தருடைய முகம் மறைக்கப்பட்ட போது எல்லாமே கலக்கத்துக்கு நேராய் மாறினது என்னுடைய ஆத்மா ஒரு மரணத்துக்கு நேராய் கடந்து போனது இந்த சூழ்நிலை தான் உணர்ந்து கொண்டேன் கர்த்தர் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே அர்த்தம் இல்லை கர்த்தர் இல்லாமல் இந்த உலகத்தின் செல்வத்திற்கு அர்த்தம் இல்லை கர்த்தர் இல்லாமல் இந்த உலகத்தின் பேர் பொருளுக்கு அர்த்தம் இல்லை என சொல்லி அவன் வந்து கர்த்தரை நோக்கி தேடுகிறான் கர்த்தரை நோக்கி தேடுகிறான் பொருத்தனையோடு கூட ஜெபிக்கிறான் தன்னுடைய அவன் பொய்யான நம்பிக்கைகளை அவன் மாற்றி விடுகிறான் அறிக்கையிடுகிறான் கர்த்தர் அவருடைய நிலைமையை மாற்றினான் நம்முடைய நிலைமையை மாற்றுவதற்கு வல்லவர் கர்த்தரை நோக்கி பாருங்க அவிசுவாசம் கொள்ளாதீங்க சந்தேகம் கொள்ளாதீங்க எவ்வளவுதான் சூழ்நிலைகள் கலக்கமான நிலைமைகள் வந்தாலும் கர்த்தரை நோக்கி பாருங்க ஊக்கமா ஜெபிங்க கர்த்தர் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாறப்படும் அவருடைய சமூகத்தில் மகிழ்ந்திருக்கும்படி அவர் நடத்துகிறவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒப்பு கொடுத்து நமக்கு நேரம் கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோமே ஹல்லேலூயா உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் என் தஞ்சமானீரே என் கோட்டையானீரே என் துருகமானீரே என் நண்பனானீரே என் தஞ்சமானீரே என் கோட்டையானீரே என் துருகமானீரே என் நண்பனானீரே உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே உதவாத என்னையே உருவாக்கும் உறவே உருவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே உதவாத என்னையே உருவாக்கும் ஊரவே குறைவான என்னையே
பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ மர கதர தர பல கதர தர பௌஷந்தர தர பல கதர தர ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் ஆண்டவரே, திராட்சை செடியின் கொடியை போல ஆண்டவர் உம்மை நிலைத்திருக்கும் போது நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், நாங்கள் கனி கொடுக்கிறோம், உம்முடைய சாரமாய் உம்முடைய சாயலாய் நாங்கள் வளருகிறோம். ஆனால் உமக்கு தூரமானாலோ ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில கலக்கங்கள் தான் மீதியாக இருக்கிறது ஆண்டவரே. உம்மை விட்டு எந்த சூழ்நிலையும் எங்களை பிரிக்காதபடி நாங்கள் தொடர்ந்து உமக்குள் இணைக்கப்பட்டு உம்முடைய சாயலே வளர உதவு செய்யுங்க, உம்முடைய பிரசன்னத்தில் வளர உதவு செய்யுங்க. உம்முடைய பிரசன்னத்துக்கு தூரமாக்கக்கூடிய எல்லா வித காரியங்களிலும் எங்களை விடுவித்து காத்துக்கொள்ளுங்க. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே, எங்களுடைய துக்கத்தின் ஆடையை மாற்றுகிறேன், எங்களுடைய பழைய மனுஷன் ஆடையை மாற்றி புதிய மனுஷன் ஆடை மகிழ்ச்சிங்கிற ஆடையினால் எங்களை புதிய ஆடையினால் உடுத்துகிறீர்கள் ஆண்டவரே. எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் புது ஆடை உடுத்தவர்களாய் நாங்கள் நிற்க எங்களுக்கு உதவு செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. வசந்த தியானித்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் புது உற்சாகம் புது பலன் ஆண்டவர் இன்னும் தங்கட்டும் ஆண்டவரே. சங்கீதக்காரனை போல ஆண்டவர் தேவனுடைய வார்த்தை சொல்லுவதை போல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா தீமையான காரியங்களையும் நெருக்கமான நேரங்களையும் உம்முடைய சமூகத்தில் ஜெயிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. பலப்படுத்த கிருபை நாவிலே வளர உதவி செய்யுங்க. ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நுழுளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.